வெல்கம் டு மெர்க்குரி சேனல். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒளிபரப்பான மீயான நிகழ்ச்சியில் வந்து தமிழ் ஆசிரியர்களும் ஆங்கில ஆசிரியர்களும் கலந்துட்டாங்க. அதில் கப்பலாக கலந்துட்டாங்க. அதாவது ஒருத்தர் வந்து தமிழ் ஆசிரியர், இன்னொருத்தர் வந்து இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னு. அதில் வந்து சார் வந்து தமிழ் ஆசிரியராக கலந்துட்டார். அதில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரலாக போணுச்சு, நிறைய பேர் வந்து ஆச்சரியப்பட்டாங்க. அதாவது தமிழ் பின்னக்கணக்கு பற்றி சார் பேசுனது வந்து ரொம்ப எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழின் பின்னக்கணக்கு எவ்வளவு நுட்பமானதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு முழமோ இரண்டு சான், ஒரு சானோ 12 கட்டை விரல், கட்டை விரலோ 8 நெல், ஒரு நெல்லோ 8 எல், ஒரு எல்லோ 8 கண்மயிர், கண்மயிரோ 8 இம்மி, ஒரு இம்மியோ 8 அணுக்கள். எங்கிருந்து இந்த சிலப்பதிகாரம்னு சொன்னீங்களா? ஆமா சார். அதாவது சிலப்பதிகாரத்துல மாதவனுடைய நடனம் அரங்கேற்றம் பண்றாங்க. அப்ப எந்த பகுதியில இருந்தும் அந்த நடனத்தை பார்க்க வேண்டும். ஏன்னா வந்து இந்த தூண் எல்லாம் இருந்ததுன்னா வந்து பார்க்க முடியாது இல்லையா? அப்ப இந்த ஆர்கிடெக்ட் வந்து அந்த காலத்திலேயே வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியை வந்து அன்னைக்கே பயன்படுத்திருக்கிறாங்க. அதை வந்து சிலப்பதிகாரத்துல வந்து சொல்றான். என்ன சொல்றான்னா, அதாவது வந்து அது எப்படி வடிவமைச்சாங்கிறத அது வந்து அளவைகளை அடிப்படையாக வைத்து தான் அந்த இதை வந்து மெஷர் பண்றான். அப்ப ஒரு முழமோ 2 ஜான், ஒரு ஜானோ 12 கட்டை விரல், ஒரு கட்டை விரலோ 8 நெல், ஒரு நெல்லோ 8 எல், ஒரு எல்லோ 8 கண்மயிர், ஒரு கண்மயிரோ 8 இம்மி, ஒரு இம்மியோ 8 அணுக்கள். இந்த அளவிற்கு ஒரு மாடர்ன், இந்த இவ்வளவு டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே நம்மளுடைய தமிழில் வந்து இவ்வளவு ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், அவன் வாழ்வியல் நெறிமுறைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை வந்து அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிட்டான். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் இச்சரக்கை சுமந்திருப்ப ரிச்சிக்கை, மங்காத ஜீரகத்தை தந்தீரானால் பெருங்காயத்தை நான் தெரிந்து, ஒரு ஒரு பாடல். அது என்னன்னா, வெண்காயம் என்பது காயம் என்பது உடம்பு. ஆமா, வெண்காயம் சுக்கு ஆனால் இஞ்சி எப்படி இருக்குது, கொஞ்சம் முசு முசுன்னு இருக்கு, சுக்கு எப்படி இருக்கு, இந்த சுக்கு மாதிரி உடம்பு வச்சுக்கணும் நீங்க. அப்படி மெயின்டைன் பண்ணீங்கன்னா வெந்தயம் ஆகிய மூலியை உங்களுக்கு பயன்படுத்தாது, தேவைப்படாது, மூலிகையே தேவை, அதாவது உங்களுக்கு மருந்து தேவைப்படாதுன்றான். நீங்கள் வந்து உடமை பக்குவமாக இருந்தால் நீங்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நீங்க வந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல வந்து சொல்லியிருக்கான். இப்ப உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கு, இப்ப உள்ள மாணவர்கள் வந்து எங்கெல்லாம் வந்து இந்த இதோட தொன்மையை, இதோட அறிவியலை, இதோட அறிவை, அதாவது இந்த அறிவியலையும் அந்த வந்து இந்த தொன்மையையும் கடத்துவதற்கு இந்த கால மாணவர்கிட்ட ரொம்ப கடினம், கடினமா இருக்கு, கடினமா இருக்கு. பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சொல்லி தரது அப்படி இருந்தா ஒரு பழங்காலத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க சொல்றாங்க. ஆனால் அது பழைய ட்ரெண்டு மாறு, நீங்க எல்லாம் அந்த ட்ரெண்டு மாறுது. எப்படின்னா இப்ப வந்து தமிழை பத்தி நிறைய ரிசர்ச் பண்றான், இன்னும் என்னென்ன இருக்குதுங்கிறத வந்து ரிசர்ச் பண்ணி எடுக்கிறான். நம்ம எப்படி வந்து ஹலாயில நிறைய வந்து கண்டறிகிறானோ அவருடைய நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப தொன்மையானது. ஆங்கிலம் சொல்றீங்க, ஆங்கிலத்துல தமிழ் அர்த்த தமிழ் அற தமிழுடைய தொன்மை எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? ஆங்கிலத்துல நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஏன்னா இங்கிருந்து எவ்வளவு முக்கியமான நல்ல சொற்களை எல்லாம் அவளுடைய லாங்குவேஜ் அவங்க கொண்டு போயிட்டாங்க. மற்ற மொழிகளை விட தமிழ் மொழி போல் நிறைய பற்றல. வீரமாமுனிவரை பற்றி உங்களுக்கு, வீரமாமுனிவர்லாம் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர். நீங்க வந்து இந்த எழுத்துக்களை முறைமை எல்லாம் வந்து நம்ம ஒரு சமுதாயம் நம்மளுடைய, நீங்கள் சாதாரணமாக ஒரு ஹிந்தியோ அல்லது வந்து மற்ற லாங்குவேஜோ தெலுங்கோ கன்னடத்தையோ ஒரு மாறும் பொழுது வேற ஆளெல்லாம் மாற்ற முடியாது. ஆனால் தமிழில் ஒரு ஆங்கிலேயன் வந்து இது இப்படி எழுதக்கூடாது இப்படி எழுதணும்னு மாற்றி அமைச்சான், அதை ஏற்றுக்கிட்டான் நம்ம தமிழனும். அது வந்து ஒரு அதாவதுங்க, நல்லதை யாரு சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு உண்டு. அது மாதிரி இந்த பொலிட்டிக்ஸ் வந்து தமிழில் வந்து ஏராளம் ஏராளம். உங்க வீட்டுல இந்த சண்டை வருமா? உங்க மனைவி வந்து ஆங்கிலம் ஆங்கில ஆசிரியை நிறைய வரும். என்ன மாதிரியான சண்டை? நிறைய வரும். கிளப்பிலே சாதாரணமா பேசுவேன்னா நான் என்ன குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து இதை வந்து கடத்துறேன்னு நினைப்பேன், சொல்லணும்னு நினைப்பேன். அவங்க வந்து இங்கிலீஷ் இல்லைங்களா, அதனால இன்னைக்கு கரண்ட்ல வந்து தமிழுக்கு எங்க இதா இருக்கு, இங்கிலீஷ் தானே கம்பனுக்கும் அவைக்கும் சண்டை வருது. தமிழ்லயே திட்டிக்கணும், தமிழ்லயே திட்டிக்கிறது. எட்டே கால் லட்சணமே யமனேறும் பழி. அதாவது நம்மளுக்கு வந்து கழுத எருமன் திட்டம் இல்ல, எட்டே கால் லட்சணமே தமிழ்ல 8க்கு ஆண் அர்த்தம், ஆண் வரும். எட்டே கால் லட்சணமேன்னா அவலட்சணமேன்னு அர்த்தம்.
எமனேரும் பரியன்னா இருமன் அர்த்தம். அது வந்து அவ்வளவு அழகா திட்டாங்க, அவ்வளவு திட்டாங்க. ஒரு கவிஞர்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் வரப்போ அப்படிலாம் நடக்குது. ஓ, இதெல்லாம் அவங்க கடத்தணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, அதை விட வந்து இந்த இயற்கையை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு. இந்த இயற்கைன்னா அப்படி இந்த நான் சொல்ல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு பிரிவீங்க, நிலங்களை பிரிப்பீங்க. ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு பாடல். மருதம் நிலம், மருத நிலம் எப்படி? வயலும் வயல் சார்ந்த இடம், வயலும் வயல் சார்ந்த இடம் அந்த மருதம்னு சொல்லுவோம். அங்க ஒரு நிகழ்ச்சியை பார்க்கறான் ஒரு கவிஞன். அப்ப சொல்றான், அவங்க வந்து அப்படியே குளவருக்கு பக்கத்துல வந்து ஒரு மயில் நிக்குது, சாதாரண நின்று இருக்கு, தொகை விரித்தாடு. அந்த குளத்துல பார்த்தீங்கன்னா தாமரை அல்லி எல்லாம் பூக்கள்லாம் இருக்கும். அதை வந்து பாடலாம் சொல்கிறான், தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க. அர்த்தம் சொல்கிறேன் பின்னாடி, கொண்டல்கள் முளவின்கேங்க குளவிகள் இழித்து நோக்க, தெண்டிரை எளிமிகாட்ட தேம்படி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீட்டிருக்கும் ஆதோ அப்படின்றான். தண்டலை மயில்களான தாமரை விளக்கம் தாங்க, குண்டல்கள் முளவிங்க குவளைகள் விழித்து நோக்க, தெண்டிர எழுதி காட்ட தேம்படி மகரையாளின் வண்டுகள் மீது பாட மருதம் வீட்டிருக்கும் மாதம். இது பாடல். இது என்னன்னா, மயில் ஆடுதான், அது பேக் ஸ்கிரீன் இருக்குல்ல, அந்த பேக் ஸ்கிரீன் வந்து அந்த தண்ணி இப்படி 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 போகுதுல்ல, அது பேக்ட்ராப். தண்டலை மயில்களான தாமரை விளக்கம், அதே மாதிரி தாமரப்பு வந்து லைட் போட்ட மாதிரி இருக்கும். கொண்டல்கள் முளவிங்க சின்ன சின்ன இந்த குண்டல்கள் பூக்கு இருக்கையா, அதுவும் ஆடியன்ஸ் பார்க்க. குண்டல்கள் முளவிங்க எங்க குவளைகள் விழித்து நோக்க, சின்ன பிள்ளைங்களாம் இருக்குது இல்ல அத்துவங்கிறோம், அது விழித்து நோக்க சின்ன பிள்ளைங்களாம் குவளைகள் விழித்து நோக்க, தெண்டிர எலினி கேட்ட பேக்ஸ் ட்ராப், தேம்படி மகரையாளின் அதுக்கு மியூசிக் வேணும்ல, இந்த வண்டுங்கள்லாம் தாமரை பூ உள்ளார போய் ஒரு ரீங்க ஆரம்பிடுதான். வண்டுகள் இனிது பாட மருதம் வீட்டிருக்கு மாதி. மருதம்னா மருத நிலத்துல இவ்வளவு ஒரு இது இருக்கு, அவ்வளவு இயற்கையோட அப்படி. ஆமா, இயற்கையிலே நிறைய, அதாவது நம்ம பேசிக்கிட்டே போலாம். இயற்கை அந்த காலத்துல எப்படி பேணி காட்டாங்க, எப்படி எல்லாம் இருந்ததுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்க வந்து ஒரு இன்னொரு கொஞ்சம் ஏமாங்காத நாடுன்னு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டை எப்படி அது அந்த அரசன் எப்படி ஆண்டு வராட்டும், அந்த அற எப்படி இருக்குதுங்கிறத சொல்றான். அந்த காய்மாண்ட தெங்கின் பழமையில கமுகி நெற்றி, பூமாண்ட தீண்டின் தொடகீறி, வறுக்கை பொழுது தேமா கசினி தரிவாளை, பழங்கள் சிந்தும் ஏமாங் கதம் எனும் இசையால் திசை போயது உண்டோன்னா. எப்படின்னா, மேலே தென்னமரம் தேங்காய் காய்ச்சிருக்கு, அது என்ன பண்ணுதான், கீழே விழுது. அது பழுத்தா விழுவும் இல்லையா, விழுறப்ப அது டைரக்டா கீழே விழுல, பக்கத்துல ஒரு பாக்கு படம், அந்த படத்துல தேன் கூடு கட்டியிருக்கு, அந்த தேன்ல விழுதான். காய்மாண்ட தெங்கின் பழமையில கமுகி நெற்றி, பூமாண்ட தீண்டேன் தொடகீறி, நடுவில் உழுந்துச்சு. கீழே வந்து ஒரு வறுக்கை பலா, வறுக்கை பலான்னு தெரியும், பலாவிலேயே ரொம்ப சிறப்பானதும் டேஸ்டானது எதுன்னா வறுக்கை பலா தான், அது அப்படியே வெடிச்சிருக்குதான். அதுல வந்து அந்த தேங்காய் தேன் உழுவுதான். காய்மாண்ட தெங்கின் பழமையில கமுகி நெற்றி, பூமாண்ட தீண்டேன் தொடகீறி, வறுக்கை போழ்ந்து, அதுக்கு பக்கத்துல ஒரு மாமரம் இருக்கா, அதுல வந்து அது விழுதான், கசிவி தரிவாளை, அதுக்கு பக்கத்துல வாழ மாதிரி இருக்கான். அப்புறம் வந்து அது கீழே விழுறப்ப அப்படி விழுது, அவ்வளவு ஒரு வளமை மிக்க பூமியா இருந்திருக்கு. ஒரே இடத்துல எப்படி அது தமிழ்ல கேட்டா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தமிழ் மாதிரி ஒரு இனிய மொழி தமிழ்ல இல்லாத விஷயமே கிடையாது. மருத்துவத்துல, மருத்துவத்துல நிறைய சொல்லியிருக்கோம், மருத்துவத்துல இன்றைய மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் மட்டும் இல்லை, அலோபதி மருத்துவர் கூட அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த தமிழே தேன் மாதிரி தான், கேட்கும் பொழுதும் அது பேசக்கூடிய முறைமை ஒன்று இருக்கு. அதாவது பூக்களை தொடுக்கும் பொழுது நீங்க அங்கங்க அசிங்க அசிங்கமா தொடுத்தீங்கன்னா அது மாலையா இருக்குது. இவ்வளவு தூரம் வந்து செண்பகப்பூ, இந்த தூரம் வந்து சம்மங்கி பூ, இந்த இடத்துல அப்படி தொடுத்தால்தான், அப்படி பேசும் பொழுதும் வார்த்தைகளை இப்படி இப்படி முறையாக பேசினால்தான் அது வந்து ஒரு ஒரு அழகா இருக்கும். தமிழ் அது ஒரு முறை இருக்கு, பேசக்கூடிய முறையே இருக்கு. நோப்பக்குள்ளையும் அணிஞ்சும் முகந்திரிந்து நோப்பக்குள்ளையும் இருந்துட்டா, ஏதாவது சாதாரணமா வந்து நீங்க ஒரு அனிச்சமலர் ஒரு பூ இருக்கு. ஆமா, சரிங்களா, அந்த அனிச்சமலர் சாதாரணமா அப்படி மூந்தின்னு வச்சுக்கோங்க, வாடிக்க வைப்போம். அப்ப வரவங்களை வந்து அவ்வளவு இன்முகத்தோட வரவேற்கணுமா, அப்படி அவங்களுக்கு மனசு கொஞ்சம் கூட போனாத வந்து வந்து வாங்க உட்காருங்க. உடனே இந்த தண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இப்போ நீங்க சேட்ல போங்க, யாரும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆமா, வந்திருக்கிறவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸோ அல்லது வந்து நீங்க காஃபியோ முதல்ல தரக்கூடாது.
ஏன் தண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெளியிலேருந்து வரீங்க, ஒன்று நீங்கள் பை வாக் வந்துருக்கலாம், அல்லது பை வீக்கில் வந்துருக்கலாம், எதனால வேணாலும் வந்துருக்கலாம். அந்த தண்ணி கொடுக்கும் பொழுது தான் அவனுடைய அகமகிழ் முதல்ல உடல் ரீதியாக, மெடிக்கல் ரீதியாக, சயின்ஸ் ரீதியாக ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடும் பொழுதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கும். எடுத்தோடனே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அது நீங்கள் ஹார்டான ஃபுட்டெலாம் சாப்பிட்றீங்கன்னு வைங்க, ஃபஸ்ட்டு தண்ணி வந்து ஃபல்லாக சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு அகம் இருக்கு இல்லையா, நல்லா இருக்கும்.